வெல்கம் டு டிடி ஃபேமிலி காய்ஸ். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மொயினா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபார்முக்கு மொயினாலாம் வாங்கினதில்லை. அதாவது இது தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மொயினா வந்துட்டு வாங்கியிருக்கோம். அதை பார்த்தினா ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம அதை வந்துட்டு கல்ச்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷன் செட் பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறது, இது எவ்வளோ வாட்டர் வைக்கிறது, எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை, அதுக்கப்புறம் இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம இருந்தால் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானே தட்டி விட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொயினானு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மொயினான்றது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வகை. அதாவது பார்த்திங்கன்னா அது மொயினா டாஃப்னியா இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நமக்கு வந்துட்டு மொயினா டாஃப்னியா இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பூச்சி வகை. இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா கடலில், இந்த குளத்தில், இந்த மாதிரி ஏரிங்கில், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கிடைக்கும். இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போது நமக்கு தேவைனா சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறாங்கிட்ட வாங்கிக்கலாம். இது கொஞ்சோன்னு இருந்துச்சுன்னா போதும், அதாவது ஸ்டார்டர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு போட்டிங்கன்னா போதும். இது ரெண்டு மூணு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறையவே வந்துட்டு பெருக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த மீன் குட்டிங்களுக்கு யூஸ் ஆகும், ஃப்ரைஸுங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக பீட்டா ஃபிஷ்ஷோட வந்துட்டு ஃப்ரைஸுங்களுக்கு. ஏன்னா இது வந்துட்டு சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வீடியோவில் பார்க்க மாதிரி தெரியும், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிறந்த குட்டிங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஃபீட் கொடுக்கும்போது அதுங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம பெல்லட் ஃபீட்லாம் கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்குன்னா, இந்த லைஃப் ஃபீட் கொடுக்கும்போது ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா இந்த குட்டி பெருசாகிருக்கும். எல்லா மீனுங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஃபீட் கொடுக்கும்போது அதுங்களோட வளர்ச்சி ரொம்பவே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக வளர்கிறதும் இல்லாமல் கலரேஷனும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இதிலலாம் ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் லைஃப் ஃபீடுன்னும் போது மீன்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஃபீடிங்கும் எடுத்துக்கும். எந்த மீனுமே வந்துட்டு ஃபீட் எடுக்காமலாம் இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஃபார்முக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். சரி, வாங்கிட்டு நான் அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ கூட நான் எடுக்கலை, போடவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குறது எவ்வளோ கிராஸ் ஆச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிரும், செட் ஆகாதுன்றனால ஒரு டவுட்டில் தான் வாங்கி. ஆனால் ஒரு 3-4 டப்பில் வந்துட்டு நான் செட் பண்ணேன். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதுலேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டப்பில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது எப்படியுமே ஒரு டப்பில் இருக்கிறது வந்துட்டு கிராஷ் ஆச்சுன்னா, ஏன்னா அதுக்கு மெயினாக இடம் செட் ஆகணும், தண்ணி செட் ஆகணும். நம்மளது பார்த்திங்கன்னா போர் வாட்டர் தான், அதுக்கு வந்துட்டு டைரெக்ட் சன்லைட் படக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு சன்லைட்டில் இருந்தாலும் எதாகாது, ஒரு இடத்துல இன்டோரில் தான் செட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அப்படின்னா தான் சக்ஸஸ் ஆகும், இல்லாட்டினா கிராஸ் ஆயிரும். அந்த மாதிரி நிறையவே இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம சரி ஒரு டவுட்டில் வந்துட்டு ஒரு 4 டப்பில் செட் பண்ணிட்டு 2 வந்துட்டு இன்டோர்லேயும் 2 வந்துட்டு அவுட்டோர்லேயும் வந்துட்டு செட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட எதிர்பார்க்காத ஒரு இது தான் என்னன்னு தெரியுங்கன்னா, எதுவுமே கிராஸ் ஆகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட்டே கொடுச்சு. இதுக்கு நான் என்ன ஃபீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு தான் வந்துட்டு ஃபீட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபீட் பண்ணுற ஒரு கிளிப்பும் நான் எடுத்துருப்பேன், அதையும் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈஸ்ட்டு அது தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்தனா போதும். அது எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நான் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ டப்பில் வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கும். 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் இவ்வளோ நான் அதாவது ஸ்டார்டர் கழிச்சேன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பில் போகிற அளவுக்கு தான் வாங்கியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா இந்த 1 வாரத்தில் நான் வரும் ஈஸ்ட்டை ஃபீட் பண்ணி நல்லாவே க்ரோ ஆகி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே செப்பரேட்டாக வந்து பார்ட்டிஷனாக போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சேல் கூட பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு தேவையான கூட வாங்கிக்கோங்க. பட் நம்மக்கிட்ட அப்போதைக்கு இல்லை, நான் வேணால் காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டர் கல்ச்சர் வந்துட்டு கொஞ்சோண்டு வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம கப்பி ஃப்ரைஸு, பீட்டா எல்லா ஃப்ரைஸுமே கொடுக்குறோம். செமி அடல்ட் ஃபிஷஸ்க்கு ஏன் கப்பி ஃபிஷ் கூட சாப்பிடுவோம், அது இல்லாமல் பீட்டாவும் செமியரல் ஃபிஷும் சாப்பிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மீன் உட்கலாம் ஃபீட் பண்ணிக்கலாம். இதை பற்றின இன்னமும் கூட நம்ம கொஞ்சம் கூட கலெக்ட் பண்ணணும். டாஃப்னியாக இருக்குது, இதுலேயே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஃபார்முக்கு வாங்கிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வரணும் நம்ம வீடியோஸ்லாம் எதுவும் போடாமல் இருந்தோம்னு நம்ம ஃபார்மில் ஒரு சில பல மாற்றங்கள் செய்ய முடிஞ்சு. அதாவது நம்ம ஃபார்மே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே நம்ம வீடு எடுக்கும் ஃபார்மில் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட எல்லாமே ரெடி பண்ணுற வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஆன்லைன் கிடையாது, பட் ஃபுல்லாக வந்துட்டு செல்ஃப் பிக்கப்ன்ற மாதிரி நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ நாள் நம்மளால் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. இந்த நெட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை அதாவது இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கும் சரி,
அதே மாதிரி மொயினாவை பிடிக்கிறதுக்கும் சரி, இந்த நெட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்ககிட்ட டீ வாடி கேட்டு அந்த இருந்தாலும் சரி, எல்லாமே ஓகே தான். இந்த ஈஸ்ட்டை தான் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். வீடியோ ரெண்டிங் அந்த ஃபீட் பண்ணுறது எப்படின்னு நான் காமிச்சு தரேன். அது நம்ம எந்த அளவுக்கு போடணும், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். என்கிட்ட இருக்க அளவுக்கு ஃபீட் பண்ணுறது எப்படின்னு நான் வந்துட்டு காமிச்சு தரேன். இது நான் ஆல்ரெடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, என்னோட இது ஃபிஷ்க்கு எவ்வளோ தேவைப்படுது, அதாவது என்னோட மொயினாக்கு எவ்வளோ தேவைப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி எடுத்துகிட்டு இதுக்காக ஒரு கப்பு, ஒரு ஸ்பூனு எல்லாமே எடுத்துட்டேன். ஏன்னா டெய்லி வந்துட்டு அதிகமானாலும் இப்போ நம்ம ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மொயினாவுக்கு வந்துட்டு ஈஸ்ட் தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்துட்டு ஃபீட் அதிகமானாலும் சரி சீக்கிரமாக இறந்துடும், அது இல்லாமல் தண்ணி கலங்காய் சீக்கிரமாக இறந்துடும். அது மட்டும் இல்லாமல் கம்மியானாலுமே மொயினாங்க வந்துட்டு வளர்ச்சி இருக்காது, அதாவது வந்துட்டு க்ரோவும் கம்மியாக இருக்கும், மொயினோட கவுண்ட்டும் கம்மியாக இருக்கும். அப்போ அதனால் நம்ம கரெக்டான அளவில் வந்துட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் விஷயமே மொயினால் அதுதான், அதை பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு இடத்துல செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபீடிங் வந்துட்டு ரொம்ப அளவாக கொடுக்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு ஈஸ்ட்டு கொடுக்கலாம், அப்புறம் இந்த கடலை புண்ணாக கொடுக்கலான்னுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டர் கூட கொடுக்கலாம், க்ரீன் வாட்டர் கழிச்சிருந்தால் அது கொடுக்கலாம். நீங்கள் என்ன ஃபீட் கொடுக்குறதுனாலுமே அது வந்துட்டு இந்த நெட்டு மூலியமாக வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வடிகட்டி தான் கொடுக்கணும். அதை பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு டைரெக்டாக வந்துட்டு இந்த எதாக இருந்தாலுமே அழுக்கு எதாக இருந்தாலுமே போய் நெட்டில் தங்கிட்டு நமக்கு ஃபீடு என்ன போகணுமே அது மட்டும் மொயினாக போய் சேரும். என்னோடய மொயினாவுக்கு நான் எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கூட மொயினாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை மொயினாக வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எந்த அளவு தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கோ, யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் நல்ல ரிசல்ட்டே கொடுக்குது, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுமே ஈஸ்ட் எவ்வளோ பரவாயில்ல. ஓகே காய்ச்சி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த நம்ம வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ச்சி, இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.